ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மண்டலா ஆர்ட் வால் ஹேங்கிங்னா. உங்களுக்கு வந்துட்டு சனல், ஃபெவிகால், ப்ரஷஸ், பெயிண்ட்ஸு, பென்சில் எரேசர், பாப்ஸ்டிக்ஸ் இதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வால் ஹேங்கிங் பண்ண போகிறோம். ஸோ பாப்ஸ்டிக்ஸை அலைன் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இதுக்கு 30 பாப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 10 பாப்ஸ்டிக்காக வந்து நான் வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி அதை வந்து அலைன் பண்ணி ஃபெவிகால் வச்சு ஒட்ட போகிறேன். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி 1x1 அலைன் பண்ணிக்கோங்க. அதை ஃபெவிகால் வச்சு பாப்ஸ்டிக்கோட ஒரு கார்னரில் நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணுறேன். அனதர் பாப்ஸ்டிக்கை எடுத்து அது மேலே வச்சு ஒட்டுறேன். ஸோ இதை கீழே வச்சே பண்ணுங்கள். அப்போ அது ட்ரை ஆனதுக்கப்புறம் அப்போ தான் உங்களுக்கு செட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டேன். ஸ்டிக் பண்ணதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லோ கலர் பெயிண்ட் வந்து நான் பேஸாக வந்து கலர் கொடுக்க போகிறேன். அதுக்கு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்திருக்கேன். ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல்லாகவே இதில் பெயிண்ட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நான் பெயிண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது ட்ரை ஆகட்டும். ஆல்ரெடி 10 பாப்ஸ்டிக்ஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன், ஸ்டிக் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மிக்கி மவுஸ், அதுக்கப்புறம் மூன், அதுக்கப்புறம் ஸ்டார், இதை நான் வந்து பென்சிலில் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதில் தான் மண்டலா ஆர்ட் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி தான் நான் வால்லேயும் சனல் வச்சு ஒட்டி ஹேங் பண்ண போகிறேன். இதுக்கு பிளாக் கலரில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மண்டலா ஆர்ட் வந்து ட்ரா பண்ண போகிறேன்.
முடிஞ்சாச்சு ஓகேங்களா. ஸோ இது வந்து முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் மூணு வந்து மண்டலா ஆர்ட் டிசைனில் பெயிண்ட் பண்ண போகிறோம். எப்படி மிக்கி மவுஸ் பண்ணணுமோ அதே மாதிரி. இப்போ மூணும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து ஸ்டார், அதை ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் சின்ன சின்ன ஸ்டார் மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அது பார்க்க கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும் அதுக்காக. ஸோ இதில் ஸ்டார் மாதிரி கொடுக்குறேன். கொடுக்குற ஸ்டார்ஸ் கூட அங்கங்கே தான் கொடுக்குறேன் ஓகேங்களா. ரேண்டமாக அங்கங்கே தான் கொடுக்குறேன். ஸோ அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக. அதோடைய ஃபினிஷிங் லுக் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்லையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹார்ட் சிம்பிள்ஸ் வந்து அங்கங்கே பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி மூணு பீசஸுமே பெயிண்ட் பண்ணியாச்சு. அதை இது மாதிரி நம்ம எப்படி வாலில் ஹேங் பண்ண போகிறோமோ அலைன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அலைன் பண்ணி பாருங்கள்.
அதுடைய பேக் சைடில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சனல் வச்சு ஒரு சார்ட்டுடைய பேக் சைடில் கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த சனலை நேராக வச்சு நான் ஒட்டிடுறேன். ஸோ இப்போ நான் எப்படி ஒட்டுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நான் இங்கே ஒட்டிகிட்ருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு சார்ட்டுடைய பேக் சைடில் நான் ஃபெவிகால் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒட்டிடுறேன். ஸோ இது வந்து ஸ்டிக் ஆகி வெளியே வராது, எடுத்துக்காது. ஸோ இது ஸ்டாண்டர்டாக அப்படியே வந்து ஸ்டிக் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் வால் ஹேங்கிங் தான். ஸோ இது பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய வாலில் மாட்டினீங்க அப்படின்னா. எங்கள் வீட்டில் மாட்டுறதுக்கான வால் ஹேங்கிங் நான் ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்கும் இந்த மாதிரி வால் ஹேங்கிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை நீங்கள் இதே மாதிரி வந்து ரெடி பண்ணி உங்களுடைய வாலை டெக்கரேட் பண்ணலாம். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.